நிறைய தப்பு பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கலாம். என்னது அப்படின்னா, யாராவது புதுசாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீ கஸ்டமருக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சொன்ன டேட்டில் கொடுக்கணும், இல்லைன்னா கஸ்டமருக்கு ஃபைன் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உலகம் எவ்வளோ ஊழல் நடந்துச்சு இல்லையா. ஐபிஓ கொண்டு வரணும்னாலாம் ஐபிஓ வரங்கட்டில் டங்கு வர வந்து போயிடும். ஹேம் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் வந்து, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் வந்து இதோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டார். இந்த பிஸ்னஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுத்தா எனக்கு உடம்புலாம் புள்ள இருக்கு போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பவர் உங்களுக்கு தெரியுமா, அந்த சைக்கிளை ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. கேட்கலாமே, கடைசியில் காரை பேங்க வேற பிடிக்கிட்டு போனால் எல்லாம் சூரிய அடிக்கிட்டு போயிட்டேன். சொல்ல சொல்ல கேட்காம நாண்டிட்டு செத்தவனை பார்த்துருக்கேன். எம்எம்ஜி நான் உடனே எல்லாம் நல்ல, அதில் ரெண்டு பேரும் கேனையும் இருப்பான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேனையும் கோனையும் எந்த பேப்பரில் எவன் எந்த ஓகே எந்த அறவை கடை. டே, இந்த பிரமிட் ஸ்கீம் எங்கடா இல்லை? பிரமிட் ஸ்கீம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. பிரமிட் தப்பு அப்படின்னா இந்த உலகமே இயங்காது. இந்த பிரைமேட் ஸ்கீம்ல ஏமாத்துறது கவர்மெண்ட் ஒன்று உண்டு. பிரைமேட் ஸ்கீம்ல எங்களை மட்டும் உள்ள பிடிச்சி போடுறதுங்க, நெட் மார்க்கெட்டிங் மட்டும் பிரைமேட் ஸ்கீம். உனக்கு நாங்கள் ஒரு கார் தருவோம், அப்புறம் என்ன கழிச்சு பார்த்தா உனக்கு சிங்கப்பூர் கூட்டு போவோம், தாய்லாந்து கூட்டு. பொருளை பற்றி மறந்துடணும். நீங்கள் ஹாலிடே பேக்கேஜ் சேல் பண்ணாங்க, ஹாலிடே பேக்கேஜ் போனால் முதல்ல அங்கேருந்து போகிறதுக்கு இவனுக்கு ஃப்ளைட்டு இருக்காது. ஏன்னா இவன் எங்கேயாவது வெளிநாட்டில் எங்கே கொடுத்துப்பான், அங்கே கண்டிப்பாக ஃப்ளைட்டில் தான் போவோம். ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு பணம் இருக்க, போனதுக்கப்புறம் அவன் 1000 கண்டிஷன் வச்சுருப்பான். க்ளவுடு ஸ்பேஸ் இதெல்லாம் சேல் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் ஸ்கூலில் இருக்கலாம், எஜுகேஷனாக எங்கள் இதில் இவ்வளோ படிக்கலாம் அவ்வளோ படிக்கலாம்னு சொன்னால், ஆனால் படிச்சது, ஆனால் அவன்கிட்ட கேட்டால் நீ நீங்கள் திறந்தியா, நான் திறந்து கூட பார்த்துருக்கேன், படிச்சிருக்கியா படிக்கல, ஏதாவது நீ கம்ப்ளீட் பண்ணி அதில் யூஸ் ஆச்சா. நெட் மார்க்கெட்டிங்கில் விளையாடுறதுக்கு இப்போ தான் செம்மையான நேரம். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் மோட்டிவேஷன் பண்ணுறது, முளக அரைக்கிறது, முக்காடு போடுறது. இங்கே வந்து இப்போ ஒரு புது சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. நீங்களும் எந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் சரி, உங்கள் கம்பெனிக்குள்ளே ஆஃபீஸ் இந்தியாவில் இருக்கான்னு பாரு, இல்லை அப்படின்னா சம்திங் இஸ் ராங். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைட்டில் இருக்குது எல்லாம் சைட்டில் ரெடியாக இருக்கணும். அந்த சைட்டை திறந்து பார்த்தா நம்மளும் அதே தான் நினைப்போம் இல்லையா. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்குது.